இப்போ ஜிஞ்சர் பொரிந்து விட்டது. இவ்வளவு பொரிந்தால் போதும், கருக விடக்கூடாது. நீங்கள் செப்பரேட்டாக வருது, இனி நாங்கள் இறக்கி கொள்ளலாம். இப்போ ஜிஞ்சர் ஆயில் ரெடி. இஞ்சி எண்ணெய் இப்போ தயாரித்து வைத்திருக்கிறேன். இதைத்தான் கொஞ்சம் தொப்பை வச்சிருக்கும் சில பேருக்கு, அந்த தொப்பையை நீக்கிறதுக்கு இந்த ஜிஞ்சர் ஆயில பூச வேண்டும். ஹவு டு மேக் ஜிஞ்சர் ஆயில். ஜிஞ்சரை காஞ்ச ஒரு கிரைண்டரில் அந்த ஜாரத்தில் போட்டு அரைத்தெடுத்து இப்போ ஒலிவ் ஆயிலில் பொரிய விட்டுருக்குறேன். இதை வடித்து எடுத்து ஆற விட்டுட்டு இந்த வயிற்றுக்கு பூசினால் இந்த பெரிய தொப்பையாக இருக்கிறது வத்து மண்டு கண்டுபிடிச்சிருக்கணும் இங்கே கனடாவில். இப்போ இப்போ ஜிஞ்சரை நான் அரைச்சி பொரிய போட்டிருக்குறேன். இனி வடித்தெடுத்து ஆற விட்டு படுக்க போயிருக்கே இரவில் பொக்குழுக்குள்ளேயும் பூசி மேலேயும் பூசி விட வேண்டும். ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நான் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஒலிவ் ஆயில் எடுத்திருக்கிறேன். இங்கே $9. இப்போ ஜிஞ்சர் இப்படி பொரிந்து கொண்டிருக்கிறது. நாட்டு ஜிஞ்சர் தான் நல்லது. இப்போ ஜிஞ்சர் வந்து எண்ணெயில் இறங்கிட்டுது. இப்போ செப்பரேட்டாக வருது. இனி ஆற விட்டு வடித்தெடுத்து போத்தில் ஊற்றி வச்சுட்டு நாங்கள் நித்திரைக்கு போகேக்க இதில் கொஞ்சத்தை எடுத்து அந்த ஸ்டொமக்குக்கு வட்டமாக பூச வேண்டும். கொலஸ்ட்ரால் எல்லாம் உறங்கிடும்.